வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ராமநாதபுரம் கொட்டகை கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ 16 பிள்ளை கருப்பண்ண சுவாமி கோவிலில் பரிவார தெய்வமாக வனதுர்கை அம்மன் சிலை பிரதிஷ்டை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பிரதிஷ்டை விழாவை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜையும் கணபதி ஹோமமும் நடைபெற்றது. வேத விற்பனர்கள் வேதங்கள் முழங்க கணபதி ஹோமம், கணபதி ஹோமத்தின் முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, புண்ணிய யாக பூஜை, பஞ்சகோவிய பூஜை நடத்தப்பட்டு காயத்ரி ஹோமம், சுதர்சன ஹோமம், பூர்ணாகதி தீபாராதனை காட்டப்பட்டன. மேலும் இதில் ரக்ஷாபந்தனம், கும்ப அலங்காரம் நடத்தப்பட்டு கணபதி ஹோமம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பசு கோமாதா பூஜையும் நடத்தப்பட்டது. பூஜையில் 16 வகையான அபிஷேகம் நடத்தப்பட்டு அம்மனை அலங்காரம் செய்து சிறப்பு பூஜை செய்து தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு MPK குரூப்ஸ் அன்னதான கமிட்டி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது.